ஹலோ ஃபோஸ், வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. நான் உங்கள் மனோஜ் பேசுகிறேன். ஸோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி ஷோவில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போய் அந்த பிளேஸை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதன் வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரில் தான் இருக்கேன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வந்து ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பர், ஆல்சோ நோன் அஸ் வந்து சென்னை ஃபிஷிங் ஹார்பர். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா என்ஃபோர் பீச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பீச்சில் வந்து மேஜராக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் அதாவது ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே வந்து, அதாவது ஷிப் வந்து இங்கே உருவாக்குற மேனுஃபேக்சரிங் இது மேஜராக வந்து என்னென்னா ஃபிஷிங் போட் வந்து இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த ஃபிஷிங் ஹார்பரில் வந்து நியர்லி வந்து 575 போட்ஸ் வந்து அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். 2013 ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி நியர்லி வந்து 1395 போட்ஸ் வந்து இங்கே அகாமடேட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் கட்டுமரங்களுக்குள்ளே இங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ப்ரைமர்லி வந்து என்ன மாதிரி மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, சேப்பாக்கம் ஃபிஷர்மேன் அந்த வில்லேஜ்லேருந்து மைக்ரேட் ஆகி 1799 வந்து டியூரிங் ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 தான் இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1984 வந்து ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. பட் ஆனால் மேஜர் இம்பாக்ட் ஆனது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2004 சுனாமியில் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஆகி பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து திருப்பி மீண்டும் கொண்டாந்துட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போர்ட் ட்ரஸ்ட், பிகாஸ் அவங்க தான் அது கண்ட்ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நியர்லி ஆக்ஷன் செட்னு ஒன்று இருக்குது. நியர்லி வந்து 30,000 மக்கள்கள் வந்து நேராக இங்கே வந்து வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நியர்லி வந்து ஒரு 200 டன் வந்து ஃபிஷஸ் வந்து இங்கே வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து கேரளா கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு கூட ரொம்ப உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா பீச்சோட வந்து இந்த என்ஃபோர் பீச்சுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரௌடு இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இங்கே ஃபிஷிங் கூட வந்து நார்மல் சின்ன சின்ன தூண்டில் மாதிரி வச்சுட்டு ஃபிஷிங் கூட அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சாட்டர்டே சண்டே டைமில் வந்து இந்த இடம் வந்து ஒரு செம க்ரௌடாக சூப்பராக ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ்க்கு வந்து ஆசமான பிளேஸ்னு கூட சொல்லலாம். இந்த என்ஃபோர் பீச் வந்து இந்த காசிமேடில் ஒரு லேண்ட்மார்க்காக இங்கே வந்துட்டு இருக்குங்க. ஹலோ சார். ஹாய், உங்கள் பேர்? கதிர்வேல். கதிர்வேல், எங்கிருந்து வரீங்க? மணலி. மணலிலேருந்து வரீங்க, ஓகே. உங்கள் பேர்? கவாஸ்கர். கவாஸ்கர், சுனில் கவாஸ்கர். சொல்லுங்க சார், உங்கள் எங்கேருந்து வரீங்க? மணலி. மணலி தான். சார், உங்கள் பேர்? ஜோயல். ஜோயல், எங்கேருந்து வரீங்க? ஐநாவரம். ஐநாவரம். நீங்கள் சார்? சரவணன். சரவணன், குளத்தூர்லேருந்து வரோம். குளத்தூர்லேருந்து. ஓகே, சொல்லுங்கள் சார், இந்த காசிமேடு ஃபிஷிங் ஹார்பருக்கு எவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 15 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். 15 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிங் ஃபிஷிங் இதுதான். இங்கே வந்து ஒரு பீச்சுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பீஸ்ஃபுல்லாக மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வாங்குறதுக்கு காசிமேடுனா ஓகே. இங்கே சென்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகே ஓகே. இப்போ மார்னிங் ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:00 இந்த மாதிரி வரும். ஃபிஷஸ் வந்து போயிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ மேஜராக வந்து இந்த காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரில் வந்து போட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கே என்ன சார் இருக்குது? நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம், வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம். அப்புறம் எங்கேயோ ஃபேமிலியோட பேரண்ட்ஸோடு வருவோம். ஓகே. அப்புறம் யாருக்கும் தெரியாமல் லவர்ஸோடு வருவோம். சூப்பர் சார். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் காசிமேட்டில்? இந்த மாதிரி பார்க்கறது தான். பார்க்கறது, சைட் சீயிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். உங்க நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு? கண்டிப்பாக ரொம்ப. ஓகே சார். சொல்லுங்கள் ஜோயல், உங்களுக்கு இந்த காசிமேட்டில் பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பிடிக்க மாட்டேன், பிடிக்கிறத பார்ப்பேன். பிடிக்கிறத பார்ப்பேன். ஓகே சார். சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட், இங்கே காசிமேட்டில் உங்களுக்கு ஏதாவது மலரும் நினைவுகள் அது மாதிரி ஏதாவது இருக்குது? எதுவும் கிடையாது சார். நாங்கள் இந்த பக்கமே வந்ததில்லை. ரேர். ரேர், ஓகே. ஸோ நார்மலாக இப்போ ஏதாவது பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஓகே. தமிழ் சினிமாலாம் பார்க்குறதுண்டா? ஆ, கண்டிப்பாக சார். உங்களுக்கு பிடிச்ச நடிகைன்னா யாரை சொல்லுவீங்க? நடிகைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா. ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜி? நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். லேடி சூப்பர் ஸ்டார். ஆமாம். ஓகே ஜி. உங்களுக்கு ஜி? ஜோதிகா. இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு இந்த ஃபிஷிங் ஹார்பரில் வந்து ஒரு ஹீரோயினை வந்து நார்மலாக அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னா யாரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஹீரோயின்னா என் வைஃப் தான். சாமாஜி ரொம்ப பயங்கரமாக தெளிவாக ஆன்சர் பண்ணுறீங்க. நினைக்கல அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்போதுமே என் வைஃப் தான். ஓகே, சூப்பர் ஜி.
ஹலோ யூஸ் வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினாவில் அமைஞ்சிருக்க எம்ஜிஆர் சமாதியில் தான் இருக்கேன். ஸோ எம்ஜிஆர் அப்படின்ற அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் தான் அவரோட ஃபுல் நேமு. இவர் வந்து மக்களால் வந்து பல பேர்களால் அழைக்கப்பட்டிருக்காரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர், மக்கள் திலகம், அண்ணாவின் இதயக்க நிதிவர், பல பேர்களால் அழைக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து சினிமா துறையில் தான் வந்து முத முத அவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க வந்து நாடகம், சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தவர். 1936 வந்து சதிலீலாவதி அப்படின்ற ஒரு மூவியில் வந்து சைட் கேரக்டராக வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணாருங்க அவரோட கரியர். அப்பார்ட் ஃப்ரம் தட், அப்புறம் லேட்டராக வந்து சினிமாவில் வந்து ஹீரோக்கெல்லாம் நடிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் லேட்டர் பீரியட் ஆன பிறகு அரசியலில் வந்து நுழைஞ்சு, பின்ன 1977 1987 வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக வந்து இவர் பதவியேற்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட் டைம் பீரியடில் வந்து மக்களுக்கு அவர் நிறையா செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹிஸ்ட்ரிஸ் அமைச்சிருக்காருன்னு சொல்லலாம். திருச்சியில் உள்ள நம்ம பாரதிதாசன் கழகம், பின்ன சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் வந்து நிறையா யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சத்துணவு கூட நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா அவார்ட்ஸ் விருதுகள் கூட வாங்கியிருக்காரு. இந்த எம்ஜிஆர் சமாதி வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 8.25 acres வந்து சுற்றளவில் அமைச்சிருக்காங்க. இது 1988 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 1990 வந்து ஜானகி ராமச்சந்திரனால் வந்து அவரோட ஒய்ஃப்னால் வந்து இது இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நியர்லி வந்து மக்கள்கள் வந்து 30,000 to 50,000 people வீல வந்து வீக் டேஸில் டூ வந்து வீக்கெண்ட்ஸ்லேயும் வந்து ஹாலிடேஸ் டைம்லையும் வந்து போயிட்டு இருக்காங்க. என்ன தான் எம்ஜி ராமச்சந்திரன் சார் வந்து இறந்து போயிட்டாலும் இன்னமும் வந்து மக்கள் மனசில் என்ன வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு, இந்த க்ரௌடை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதாவோட சமாதி உள்ளதான் அமைச்சிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அவர் இறந்து போயிட்டாலும் வந்து இன்னும் மக்கள் மனசில் வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது டெய்லி வர க்ரௌடை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் வந்து மக்கள் மனசில் இவர் எப்படி வாழ்ந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மெரினாவில் வந்து இந்த எம்ஜிஆர் சமாதி ஒரு லேண்ட்மார்க்காக எங்கே வந்துட்டு இருக்குங்க. உங்கள் பேர்? என் பேர் சுதாமூர்த்தி. சுதாமூர்த்தி எங்கேருந்து வரீங்க? ஆவடியிலேருந்து வரீங்க. நீங்கள்? அனுஷா. அனுஷா இங்கிருந்தா வரீங்களா? அம்மா ஆவடி, ஆக்சுவலி ஹைதராபாத்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சோ ஆவடியில இருந்து இங்க வந்திருக்கோம். இப்போ பீச் பார்க்கலாம். பீச் பார்க்கலாம் வந்தீங்க. சூப்பர் சார். உங்க நேம்? சவன் குமார். சவன் குமார் எங்க இருந்து வரீங்க? விச் பிளேஸ் யூ ஆர் கமிங்? ஹைதராபாத். ஹைதராபாத். யுவர் நேம்? சனத் குமார். சனத் குமார் யூ கமிங் ஃப்ரம்? ஹைதராபாத். ஹைதராபாத். ஓகே. சொல்லுங்க, மெரினா பீச்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? மேம் இல்ல சார், பல தடவை வந்திருக்கேன். ஓகே. எங்க கடைகள் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. ஓகே. முன்னாடி இருந்த பீச்சுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி வித்தியாசம் என்னன்னா, இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அலைகளுக்கும் இதுக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஓகே ஓகே. என்ன மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் கீழே இறங்கி போக முடியல. போக முடியல ஆக்சுவலி. அலைகளும் ஜாஸ்தியா இருக்கு, தள்ளின்ட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதுதான். சோ அபார்ட் ஃப்ரம் தட் வந்து உங்க பீச்னா கண்டிப்பா கடல் தான் இருக்கும். அபார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குல்ல? ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய அப்போதைக்கு இப்போதைக்கும் நிறைய இருக்குல்ல? என்ன மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க இருக்கு ஆக்சுவலி? அந்த ஷூட்டிங்கோ, அந்த ஜெயின்ட் வீல் சுத்துறதும். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. சோ அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு சென்னை மெரினா பீச்ல வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? லைக் சார், எனக்கு மெரினா பீச்ல பிடிச்சதுன்னா அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய ஃபன்ஸ் நிறைய இருக்கு. சோ ஆல் தோஸ் ஃபன் நம்ம என்ஜாய் பண்ணனும்னா 1 டே ஸ்பென்ட் பண்ணலாம். 1 டே இங்க ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ணலாம். 1 டே ஃபுல்லா ஸ்பென்ட் பண்ணலாம். உங்களுக்கு மெரினா பீச்ல ரொம்ப பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? எனக்கு மெரினா பீச்ல பிடிச்சதுனா அலை. அலை. ஓகே. தட் இஸ் அபார்ட் ஃப்ரம் தட். அது அபார்ட் ஃப்ரம் தட்னா இந்த கன் ஷூட்டிங், ஆல் ஃபன் ஐட்டம்ஸ், ஜெயின்ட் வீல், அது இது எல்லாமே பிடிக்கும். ஓகே சூப்பர். தமிழ் சினிமா எல்லாம் பாக்குறது உண்டல? ஆ பாப்போம். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படினா யாரை சொல்லுவீங்க? ரொம்ப ஆக்டர் அப்படினா விஜய். விஜய் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மேம் பிடிச்ச ஆக்டர்னா யார் ரொம்ப பிடிக்கும்? ஐ வில் கோ பேக், சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன். ஆக்ட்ரஸ்னா? ஆக்ட்ரஸ்னா பத்மினி அம்மா. பத்மினி அம்மா ரொம்ப பிடிக்கும். ஓகே. தி ஃபேவரட் ஆக்டர் which you like? ஆக்டர் விஜய். விஜய். உங்களுக்கு? விஜய். விஜய். ஓகே. 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. ஹலோ யூஸ் வெல்கம் டு ஷோ 50-50 ஊர் செய்தி பாட்டு மீதி. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள மெரினா பீச்சில் தாங்க இருக்கேன். மெரினா பீச்சுன்னு சொன்னாலே வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பீச் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லென்த் நியர்லி பார்த்தீங்கன்னா 6.45 kilometers இருக்குங்க. எங்கேருந்து சென்னையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து நார்த் சென்னையான ஃபோர்த் சென்ட் ஜார்ஜ்லேருந்து இங்கே சவுத் சென்னையான வந்து ஃபோர்ஷோர் எஸ்டேட் வரைக்கும் இதில் இருக்குங்க. இங்கே நோட்டபிள் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சென்னை மெரினா பீச்சில் சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைட் ஹவுஸு, அண்ணா மெமோரியல், எம்ஜிஆர் மெமோரியல், ஜெயலலிதா மெமோரியல், நெப்பியர் பிரிட்ஜ், இது மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நோட்டபிள் ரிமார்க்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீச்சுக்கு வந்தால் பீச் மட்டும் ஒரு ஃபன் இல்லாமல் அபார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கன் ஷூட்டிங்கு, ஹார்ஸ் ரைடிங்கு, மங்கி டான்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நியர்லி வந்து இங்கே 100க்கும் மேலே வந்து கடைகள் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஷாப்ஸு, ஜூஸஸ் ஷாப்பு, டேட்டூ ஷாப்பு, டெக்ஸ்டைல் ஷாப்பு, கிச்சன் ஷாப், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நார்மலி ஜாதி மதம் இனம் வேறுபாடு எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லா வகையான மக்கள்களும் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. நார்மலி இங்கே இந்தியாக்குள்ளே மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலி ஒரு நாளுக்கு வீக் டேஸில் வந்து நியர்லி 30,000+ பீப்புள் வந்து போயிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ஸ் ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் தென் 50,000 பீப்புள்ஸ் இங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ மெரினா பீச் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பிஸி பிளேஸ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபன் ஈவெண்ட்ஸ், நிறைய ஷூட்டிங் கூட இங்கே நடந்திருக்கு இந்த மெரினா பீச்சில். ஸோ சென்னையில் இந்த மெரினா பீச் வந்து ஒரு சுற்றுலா தலமாக இயங்கி வந்துட்டு இருக்குங்க. உங்க நேம்? அனிதா. அனிதா, அனிதா எங்க இருந்து வரீங்க? அனிதா சென்னை. நீங்க? நான் அஸ்வினி. அஸ்வின். அஸ்வினி. அஸ்வினி, ஓகே. எங்க இருந்து வரீங்க? பெங்களூர். பெங்களூர், ஓ சூப்பர். ஓகே, உங்க பேரு? என் பேரு ஸ்ரீனிவாஸ், நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். வரீங்க, ஓகே. நீங்க? சந்திரு. சந்திரு. உங்களுக்கு especially the mean chennai na mean da okay sure so chennai mean vittu na food romba like pandra okay. chennai la so okay. apart from that there are certain activities inga poin iruka I would like to take that activities also okay. there gudre mele povurdu apperma anda gun shoot pandrathu sure sure so okay. those things I want to take it but just we came to have a fish okay so by the time you guys came it super super okay sollunga bro ungalku marina beach la ungalku pidichadana edhu actually மெரினா பீச் இப்போ முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்புறம் மெரினா பீச் ஒரு ஐகானிக் பிளேஸ் மாதிரி. சீரியஸ்லி, டு பி வெரி ஹானஸ்ட், தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. சோ இப்போ அந்த ஐகானிக் பிளேஸ்ல வந்து இப்ப எல்லாம் ஒரு வாட்டி வந்து பாக்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமையா இருக்கு ஆக்சுவலி. இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பீச்ல வர காத்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சோ பெங்களூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்துக்கிறோம். சென்னை வந்துட்டு மெரினா பீச் வரலன்னா ரொம்ப டப்பா போயிடும் ஆக்சுவலி. சரி, சோ அதுக்கான மெரினா பீச் மெரினா பீச்ல பிடிச்சதுன்னா எது சொல்லுவீங்க? Obviously water first, அப்புறம் சாப்பாடு தான். You have all chats, மசால் பூரி, பேல் பூரி, சமோசா எல்லாமே இருக்குது. Fish, obviously fish தான். So we want some spicy food, ரொம்ப காரமா சாப்பிடணும் பீச்க்கு வந்தா. So food, okay. நீங்க சென்னை மேட், சோரி சொல்லுங்க, உங்களுக்கு மெரினா பீச்ல பிடிச்சதுனா? எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சதுனா வாழை வைக்கும் சென்னை மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து எனக்கு சாப்பிடுனா ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்வியஸ்லி சாப்பாடு அதனால பிடிச்சிருக்கேன். தமிழ் சினிமா எல்லாம் பாக்குறது உண்டா? கண்டிப்பா தமிழ் பார்க்க முடியும், இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓவியா தான். ஓகே, ஏன்னா அவங்க கரெக்டா இருக்காங்க. ஓகே சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச நடிகைனா? ஆக்ட்ரஸ் சமந்தா, ரொம்ப நல்லா பண்றாங்க. ரொம்ப நல்லா பண்றாங்க, பிடிச்சிருக்கு. ரைட் ஃப்ரம் தெலுங்கு டு தமிழ் அவங்க தான் கலக்கின்றாங்க இப்போ. சமந்தா சொல்லுங்க. அனிதா, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்னா யார் உங்களுக்கு? தனுஷ். தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன் தனுஷ் ரொம்ப பிடிக்கும்? அவங்க கேஷுவலா இருக்காங்க, சிம்பிளா இருக்காங்க. நான் இப்படி தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா நடிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வருதோ அதான் செய்றாங்க. ஓகே, ரொம்ப லவ் ஃபிலிம்லாம் ரொம்ப இதுவா நடிக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஃபீலிங்ஸா பண்றாங்க. ஓகே சூப்பர். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்னா யாரு? விஜய் தான். விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, தளபதி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ்னா நடிகை? ஆக்ட்ரஸ் வந்து ஐ லைக் போத் டூ பீப்பிள், ஒன் இஸ் காஜல் அகர்வால் அண்ட் ஒன் இஸ் சமந்தா. ஓகே. அண்ட் சரி, ஓகே. அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். வைஃப்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு இப்போ வந்து இந்த மெரினா பீச்சில் ஒரு ஆக்ட்ரஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதாவது ஒரு டேட்டிங் மாதிரி வச்சிங்களேன், யார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? யாரும் எடுக்க மாட்டேன். இதெல்லாம் சீட்டிங். வைஃப்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க, அப்படிதானே? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே சூப்பர். 50-50 ஊர் செய்தி, பாட்டு மீதி. ஸோ நிறையா ஃபன்னான என்னோட க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் ஃபன்னாக ஆன்சர் பண்ணாங்க.
50-50 ஊர் செய்தி பாட்டி மீது என்ன ஓஸ் நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் சென்னையில் உங்களை சுற்றி காட்டினா ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் அலாட் இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் அட்ராக்டிவ் இன்ஃபர்மேஷனாக உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் மனோஜ்